மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இந்த வீட்ல உனக்கு இருக்கிற பகையை விட இன்னைக்கு போக அதிகமா இருக்கு சித்தப்பு. Something wrong. Be careful. சரி வாடா, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வசுகி, அவ என்ன திடீர்னு தானே தானே மெட்டு போட ஆரம்பிச்சிட்டா? இது சாமி பாட்டு, சொன்னா வேண்டுதல் நிறைவேறும். அவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமா? அதான் மெட்டு போட்டு சமாளிக்கிறா. நீங்க கொஞ்சம் வாய் மூடுங்க, நடக்கிறத மட்டும் பாருங்க. எல்லாமே உங்களுக்காக தான் வரும். சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரும். உயிர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே வரும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு செத்து போடுறாங்க. இந்த உயிருக்கு என்ன கேரண்டி, என்ன வாழ்க்கை? அப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் நிஜமா சொல்றேன், கொஞ்சம் இப்படி வாங்களேன், வாங்க. அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ல, நீங்க கூட ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணீங்களே? ஆமா. அன்னையில இருந்து எனக்கு இது உள்ளுக்குள்ள பயமாவும் படபடப்பாவும் இருக்கு. அவங்க விருப்பப்படுறதை எல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்க ஆசையை நிறைவேத்துங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அது ஒண்ணுதான் பலமும் தெம்பும் கொடுக்கும். இன்னைக்கு காலையில கூட எந்திரிச்சதும் திடீர்னு தலை சுத்திடுச்சு, பாத்ரூம் பக்கம் ஓடுன, வாமிட் வந்துருச்சு, அதுவும் பிளட் வாமிட். பிளட் வாமிட்டா? செத்து போயிடுவனோனு பயந்துட்டேன். ஐயோ, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஜெனி. எனக்குன்னு யார் இருக்கா? உங்களை கூப்பிட்டு அந்த பிளட் வாமிட்டா காமிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யார கூப்பிட்டு நான் உங்களை கூட்டிட்டு வர சொல்றது, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. உலகே மாயம், வாழ்வே மாயம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படிலாம் மனசு உடைஞ்சு பேசாத. ஐயோ பாவம் என் புள்ள, ஏற்கனவே அவன் இறக்க மனசு உள்ளவன், இவ வேற சென்டிமெண்டா பேசுறாளே, அவன் கட்டாயம் பொசுக்குன்னு விழுந்துருவான். மா, கழுத்துல தாலிங்கிற லைசன்ஸ் இல்லாமயே ஜெனி இப்படி தாறுமாற வண்டி ஓட்டுறாளே. அவ கழுத்துல தாலியம் மட்டும் வரும் கட்டிட்டான், அப்புறம் அவ அடுத்த செகண்ட் பூமி இந்த வீட்டுக்கு வெளியில போய் விழுந்துருவான். எனக்கு யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்றதுனே புரியல. அப்பதான் வெங்கடேசன் ஞாபகம் வந்தது. வந்து பார்த்தா அவரு தூங்கிட்டு இருந்தாரு. வெங்கடேசனை எழுப்பி விட்டுட்டு என் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யார் அந்த திடீர் வெங்கடேசன்? யாரு? லார்ட் வெங்கடேசன் வரும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. சாமி என்ன காப்பாத்ததோ இல்லையோ, ஏன் வரும் என்ன காப்பாத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, என்னை எம்மன் கூட அனுப்பிடாதீங்க. ஜெனி ப்ளீஸ், ஒண்ணு இல்ல, நீ அப்பலாம் பயப்படாத சரியா? ஆமா, டாக்டர் அன்னைக்கு என்ன சொன்னாரு வரும்? நிச்சயமா ஏதாவது சீரியஸா சொல்லிருக்கணும், ஏன்னா அவர் பேசும்போது கண்ணாடி எல்லாம் கழட்டினாரே. நான் பெட்ல இருந்து பார்த்தேன், நான் செத்துடுவேன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அன்னைக்கு டாக்டர் நீ நல்லா இருக்க, உனக்கு லோ பிரஷர் அது இதுன்னு தான் ஏதோ சொன்னாரு, ஆனா எல்லாம் சரியாயிடுமா. நீ கவலைப்படாம நிம்மதியா சாமி கும்பிடு. பூமி சித்தி இவங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா சந்து பூண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம்
சித்தப்பு நைஸா ஜெனி சித்தி கையை புளிச்சு குளுக்குறாரே. வெரி பேட் ஃபெலோ. இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்களே தெரியலையே. வரும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன பண்ற நீ? நான் சாமிக்கு மாலை போடணும். சாமிக்கு மாலை போடணுமா? யாரு சாமி போட்டோவா அங்க கொண்டு போய் மாட்டி வச்சது? அச்சுச்சோ, ஜெனி நல்லா மாட்டினா. ஆமாமா, அவதான் அந்த போட்டோவை மாட்டினா. அது இல்ல வாசுகி, யாரு மாட்டினான்னு வருண் சந்தேகமா கேக்குறான். ஜெனி அவன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான்னு சொல்ல வர. ஐயோ மாப்பிள, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப ஜெனிய மாட்டி விடுறதுலயே இருக்கீங்க? இல்லத, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வரும், என்ன தூக்கி விடுங்க, நான் மாலை போடணும். இல்ல, ஒரு ஸ்டூல் போட்டு நீ அது மேல ஏறி மாலை போடலாமே. இங்க ஸ்டூல் எல்லாம் எதுவுமே இல்ல, அதுல நான் ஏறினா கூட எனக்கு லோ பிரஷர். நீங்க தானே இப்ப சொன்னீங்க. சொல்லிட்டேனா? ஆமாமா, நீ ஏறக்கூடாது, உனக்கு லோ பிரஷர். அதான் என்ன தூக்கி விடுங்க, நான் மாலை போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.